ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வ்ளாக் பார்க்கலாம். இந்த வ்ளாக் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே எடுத்தது தான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே நேரமே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் போய் காய்கறி, மளிகை ஜாமான் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து காலையில் 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய கடைகள்லாம் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த டைமுக்குள்ளே போய் வாங்கினதான் அப்படின்ட்டு கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியில் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய் எல்லாமே இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் உலர விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அதில் இருக்க கிருமிகள் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாயிரும். கொஞ்சம் லைட்டாக காய்கறியெல்லாம் வாடின மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியிலே காய்கறியெல்லாம் ஊறினா போதும். ரொம்ப நேரமும் ஊற விட்டுறக்கூடாது, அழுகி போன மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு எடுத்துக்கலாம். அன்றைக்கி வெயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப வெயிலையும் நம்ம காய்கறி வைக்க முடியாது, சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மைல்டான வெயிலில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா போதும், அந்த ஈரம் எல்லாம் உலர்ந்தால் போதும். அதுக்கப்புறமா எப்பவும் போலவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு கோதுமை தோசை தான் பண்ணேன். ஸோ கோதுமை தோசை வந்து 2 குட்டீஸும் சாப்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து முதல் நாள் நைட்டு சாதம் வச்சேன், அந்த சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சிட்ருக்கேன். அதாவது முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, கேபேஜ் நிறைய போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு தேங்காய் சாதம் மாதிரி தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போலவே சாதம் வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப சூட்டோடவே போட்டு கிண்டும்போது அந்த சாதம் வந்து ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு கூட நம்ம இந்த மாதிரி கிண்டி சாப்பிட்லாம். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது பிகினர்ஸ் தான் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வந்து யூஸ்வலாக எப்போவுமே கத்தியில் கட் பண்ணிக்குவேன், சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்குவேன். இது உங்களுக்கு அந்த மாதிரி வரல, கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பீலர் இருக்குது இல்லையா, அதை வச்சு இப்படி சீவினீங்க அப்படின்னா சூப்பராக நல்ல மெல்லிஸாக உங்களுக்கு முட்டைக்கோஸ் எல்லாமே கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ, அதாவது நீள் நீளமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சீவிக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம இந்த மாதிரி சீவி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு நான் என்னென்ன போட்டிருந்தேன் அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 3-4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, இதெல்லாமே வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்திட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும்னா போதும். இது வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது வதங்குறப்பே நான் வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். காயில் வந்து உப்பு நல்லா சாரட்டும். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி அந்த காய் வதங்கும் போதே சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த பச்சை மிளகாயோட காரம் தான் வேணும். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணவுடனே நம்ம வந்து சாதத்தை உதிரி உதிரியாக இருக்கு நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். சாதம் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து காயிலே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், இருந்தாலும் அந்த சாதம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன், ஏன்னா சாதத்தில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். இதிலே வந்து உங்களுக்கு பெப்பரோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளவுதான், எங்களுக்கு ஈஸியா ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. சாதம் தான் இன்னைக்கு காலையில எங்க ரெண்டு பேருக்குமே. மழை பார்த்தீங்கன்னா அப்படியே சட சடன் ஓங்கி வந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக அப்படி கையை காமிச்சு டக்குன்னு மழை நின்றுச்சு. பேசாமல் நான் உள்ளே இருந்திருக்கலாம் போல். வெளியே வந்தோடனே மழைக்கே பிடிக்கல, அதுவே போயிடுச்சு. கம்முன்னு பெஞ்சிட்டு இருந்த மழையை வந்து ஆஃப் ஆக வச்சுட்டேன். மறுபடியும் வருது, மறுபடியும் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே அப்படி தான். இந்த வருஷம் கொஞ்சம் லேட் அப்படின்னே சொல்லலாம். மழையே இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக பெஞ்சாலும் பரவாயில்லைன்னு தோணுது. இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த கூலிங் கிளைமேட் ஒத்தே வராது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரைக்கடையல், அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், லெமன் ரசம் அதெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கீரை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரமே வாங்கி வச்சிட்டேன். இது வந்து கடகீரை தான். கீரை வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நாளும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து அனிமிக்காக இருக்கிறவங்க அடிக்கடி அந்த கீரையெல்லாம் சாப்பிடும்போது பிளட்டில் வந்து ஹெச்பி லெவல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும், அயன் அதிகமாகும். ஸோ அதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கிற முறையை பொறுத்து தான். அதாவது கீரையை வந்து சும்மா அப்படியே வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கி சாப்பிட்டு அது மட்டுமே சாப்பிட்டோம்னா அதில் சில பேருக்கு வந்து அந்த அயன் வந்து அப்சார்ப் ஆகாது, உடம்புல வந்து டைரெக்டாக கிடைக்காது. அது கூட நம்ம வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஏதாச்சும் ஒன்று கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது அது நல்லா ஈஸியாக அப்சார்ப் ஆகும். அதனால் எப்போவுமே கீரை கடையும் போது அது கூட ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிடுவேன். லெமன் ரசம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த ரெசிபி மட்டும் டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன், அதை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து மித்து பார்த்தீங்கன்னா வீடே ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் இறச்சி வச்சுட்டு அதை வந்து விளையாடிட்டு இருந்தான். இங்கே இவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது இல்லையா, வீட்லேயே இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்க. வெளியிலையும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருந்தோமோ அது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவங்களோட ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியம். லெமன் ரசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜீரகமும் மிளகும் போட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான், அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் இஞ்சியும் போட்டு அரைக்கணும். நான் வந்து இஞ்சி மறந்துட்டேன், அரைக்கும் போது அதை வந்து கூட போட்டு அரைக்கல. அரைச்ச பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் தண்ணியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், இது எல்லாமே நம்ம இடித்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இஞ்சியை வந்து நீங்கள் அந்த ஜீரகம் மிளகு அதை அரைக்கும் போதே கூட போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி போடுறனாலும் போட்டுக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியில அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இதை ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூளும் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ரசத்தை ஊற்றிடலாம். லெமன் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறது கிடையாது, லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரசம் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன், சின்ன லெமனாக இருந்தாலும் ஓகே தான். ஒரு லெமன் ஃபுல்லாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடனே வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த அந்த லெமன் ஜூஸை விட்டுக்கலாம். அவ்வளோதான், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதை ஈஸியான ஒரு லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து புளி எதுவுமே ஆட் பண்ணல, ஒரு தக்காளியும் லெமன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லஞ்ச் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார், கீரைக்கடையல், லெமன் ரசம். கீரைக்கடையல் வந்து சிம்பிளான ஒரு மெத்தட் தான், அதை நான் ஆல்ரெடி ஒரு பிளாக்ல ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதனால் நான் அதை வீடியோ எடுக்கலை. இப்போ பருப்பு பொடியும் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு மற்ற டிஷ் எல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி இலையில வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே அது வந்து தனி ஒரு ருசி தான். அதுவும் வந்து ரசம் இந்த மாதிரி இலையில ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது வந்து கூடுதல் சுவையாக தெரியும். எப்போவுமே நான் வந்து வெஜிடேரியனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் அப்பப்போ நான்வெஜ் ரெசிபிஸும் போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் நான்வெஜ் ரெசிபியே போடலை, பட் இனி வந்து நான்வெஜ் ரெசிபிஸும் நான் போடுறேன். ஸோ சில்க் சாரீஸோட பிளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சு, ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன். இது வந்து சில்க் சாரீ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ எடுத்த சாரீ தான். லாக்டவுனுக்கு முன்னாடியே எடுத்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தது தான். கசினோட மேரேஜ்க்காக எடுத்தது தான் எல்லாமே. கரெக்டாக மேரேஜ் பார்த்திங்கன்னா லாக்டவுனில் தான் வந்து நடக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கிறனால ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும்தான், அதாவது பொண்ணுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பையனுக்கு மாப்பிள்ளைக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகிறோம். ரொம்ப ஆளுங்கள்லாம் இருக்க போகிறது கிடையாது. மேரேஜ் வந்து இங்கே பக்கத்துலேயே தான் நடக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து பாஸ் போட்டு வச்சிட்டோம், லாக்டவுன் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே நாங்கள் பாஸ் போட்டு வச்சிட்டோம். ஸோ இப்போ தெரியல, பார்க்கலாம். இருந்தாலும் வந்து இந்த டைமில் கரெக்டாக நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேனல் பார்த்துட்ருக்க நிறைய ப்ரைடுக்கு வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கசின் பார்த்தீங்கன்னா அவளும் டாக்டர், மாப்பிள்ளையும் டாக்டர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் எல்லாமே புரியும். வேக்சின் எல்லாருமே போட்டாங்க, எங்களே தவிர எல்லாருமே வேக்சின் போட்டாங்க. ஸோ எங்களுக்கும் வேக்சின் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணி வச்சோம், இன்னும் வேக்சின் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டப்போ வேக்சின் வரல அப்படின்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வேக்சின் போடாதீங்கக்கா, அது வந்து சேஃப் இல்லை, நிறைய பேர் அதனால வந்து சைட் எஃபெக்ட்ஸும் வருது அப்படின்ட்டுருந்தீங்க. பட் நமக்கு வந்து இப்போ இருக்கிற இதுக்கு வந்து வேக்சின் போடலைனாலும் நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அஃபெக்ட் ஆனாலும் ஆகலாம். இல்லை அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட அந்த பின் விளைவுகள் அது ஜாஸ்தியாக இருக்குது. வேக்சின் போட்டாலும் அஃபெக்ட் ஆகிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் வந்து அதோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது இல்லை. அதனால் வேக்சின் போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது, அதனால் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நாங்கள் வேக்சின் பண்ணிடுவோம். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எங்கள் எல்லாருக்குமே சாரீ செலெக்ஷன் பண்ணது அவள் தான். நாங்கள் சாரீ நாங்கள் தனியாக தான் எடுக்க போனோம், இருந்தாலுமே வந்து அவள்கிட்ட பிக்சர் ஷேர் பண்ணி இது ஓகேவா இது ஓகேவான்னு கேட்டு தான் எடுத்தோம். ஏன்னா அவள் தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தா, அக்கா இந்த டைமுக்கு நீங்கள் இந்த சாரீ கட்டணும், அந்த டைமுக்கு அந்த சாரீ கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருக்கும் ஐடியா கொடுத்துட்டு இருந்தா. பட் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே. இருந்தாலும் நான் வந்து சாரீ பிளவுசஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஸோ அந்த பிக்சர்ஸும் நான் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் மட்டும்தான் டிசைன் சொல்லியிருந்தேன், மற்றதெல்லாம் உங்களோட ஐடியாவுக்கே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பஃப் ஸ்லீவ் மாதிரி வரும். டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்லீவ்ஸோட எண்டில் வந்து இப்படி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி சின்ன சின்னதாக வச்சு அதுலேயும் அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது, நீட்டான ஒர்க் தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் பேக் நெக் ஃபுல்லாக இந்த ஆரி ஒர்க் தான். ரொம்ப கசகசன் நிறைய ஒர்க் இருக்க வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுவே வந்து கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்குது, நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக கிராண்டாக தான் இருக்கும். இதோட சாரீ நான் காமிக்கவே இல்லை. அன்றைக்கி வந்து சாரீ வந்து ஒரு ரெண்டு சாரீ மட்டும் தான் காமிச்சிருப்பேன், அந்த டிஷ்யூ சில்க் சாரீ ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு டசர் சில்க்கு இந்த சாரீ தான் காமிச்சிருப்பேன். இதோட ப்ளவுஸ் தான் இது, ஒரு க்ரீன் கலர் சாரீ, க்ரீனில் வந்து ஃபுல்லாக ஜரி ஒர்க் வர மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனில் இருந்துச்சு, சாரீ க்ரீன் கலர்லேயும் பார்டர் வந்து ஒரு வயலட் கலரில் வருது. அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ சாரீ இருக்கு இல்லையா, இது வந்து கேஷுவலாக எப்பவுமே வேர் பண்ணிக்கிற மாதிரி எடுத்தது தான். இதுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண சொன்னேன் அப்படின்னா கான்ட்ராஸ்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியிலே பார்த்தீங்கன்னா இதே கலரில் ப்ளவுஸ் மெட்டீரியல் இருந்துச்சு, அதிலே வந்து அந்த பூ டிசைன் இருக்கு இல்லையா அதுக்கு மேட்சாக ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதாவது பிங்க் கலர் ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். பேக் நெக் வந்து இப்படி ஒரு ஓப்பன் வரும். ஸ்லீவ்ஸ் வந்து நார்மலான ஒரு 2/4 ஸ்லீவ் தான், அவ்வளோதான். இந்த ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது இன்னொரு சாரியோட ஒர்க் தான், ரிசப்ஷனுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் லைட் கலராக சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துருந்தா அதுக்கு மேட்சாக எடுத்தது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கட் ஒர்க் மாதிரி வரும், இது எப்படி சொல்கிறேன்னா நெக் ஃபுல்லாக கட் ஒர்க் வரும், பேக்லேயும் கட் ஒர்க் தான். இது வந்து பேக் சைட் பார்க்குறதுக்கு ஒரு பாட் நெக் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் வந்து கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட சாரீ பார்த்தீங்கன்னா இது தான், ஒரு லைட் ப்ளூ கலர் சாரீ தான். இது வந்து வச்சு பார்க்கும்போது தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
ஆக்சுவலாக இது வந்து ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தது தான். ஆனால் இப்போ வந்து ரிசப்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா லாக்டவுன் அப்படிங்கிறனால ரிசப்ஷன் ஐடியா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதவே வந்து நான் மேரேஜ்க்கும் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பார்க்கலாம், அந்த டைமில் நான் வேர் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ இல்லைனா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இதுதான் டசர் சில்க்கு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து நான் நார்மலாக தான் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பேக் சைட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த சாரியோட இதுலேருந்து கொஞ்சம் பீஸ் எடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் நார்மலான ஸ்லீவாக தான் ஸ்டிச் பண்ண சொன்னேன், அதாவது ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான். ஸோ நார்மலாக வந்து பஃப் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க வந்து பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, பஃப்பாகவே இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இது இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஆனால் இப்போ வந்து லாக்டவுன் அப்படிங்கனால அவங்க வந்து இப்போ ஆன்லைன் ஆர்டர்ஸ்மே எடுக்கிறது இல்லை. சப்போஸ் லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண கொடுக்கலாம். அவங்களுக்கு சேனலும் வச்சுருக்காங்க, தாரா டிசைனர்ஸ் அப்படிங்கிற சேனலும் வச்சுருக்காங்க. இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணது கூட அவங்களோட சேனல் இருக்குது, முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஷேர் பண்ணேன். ஸோ இதோட பிக்சர்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், நான் வந்து கிளியரான பிக்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ கட்டிகிட்டு இருக்கேன், அதாவது முல்லைப்பூ உதிரிப்பூ வாங்கினேன். நான் வந்து பூ கட்டுறதுல அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப ரேராக தான் பூ வாங்குவேன், கட்டுறதும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வச்சு லைட்டாக அப்படியே கட்டிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நமக்கு ஒரு ரொட்டீன் வேலையாக நம்ம ஒரே வேலையாக செஞ்சுட்டு இருக்கும்போது இடையிடையில நம்ம இந்த மாதிரி வேலையும் செஞ்சோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட மைண்டையும் டைவெர்ட் பண்ணலாம். கொஞ்சம் பூ கட்டுறது பார்த்தீங்கன்னா பண்ணல் பண்ணலாக தான் கட்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப நெருக்கமால எனக்கு கட்ட வரல. சரி ஓகே, இனி வந்து நம்மளோட மோஸ்ட் ரிக்வஸ்டட் கமெண்ட் என்னென்னா சாங் எங்க அப்படிங்கிறது தான். ஸோ சாங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுலேயும் வந்து பர்டிகுலராக ஒரு சில சாங்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே நான் பாடி பாடி ட்ரை பண்ணேன், ஒரு சிலது எனக்கு பாட வந்துச்சு, ஒரு சிலது எனக்கு பாட வரல. ஸோ அந்த வகையில் ஒரு சாங் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லா லேடிஸ்க்குமே நான் வந்து டெடிகேட் பண்ணிக்கிறேன். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.